இறையேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தை இறப்புக்கு பின் ஒரு வாழ்வு உண்டு என்பதை நாம் ஒவ்வொருவரும் நினைவில் கொண்டு வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. திருத்தூதர் பவுலடிகளார் சொல்வதை போன்று, நமக்கெல்லாம் விண்ணகமே தாய்நாடு. அந்த தாய்நாட்டை நாம் ஒவ்வொருவரும் கருத்தில் கொண்டு இந்த மண்ணகத்தில் வாழ வேண்டும் என்று இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இந்த உலகத்திலே நாம் ஒவ்வொருவரும் பயணம் செய்து கொண்டிருக்கின்றவர்கள். எனவே நாம் ஒவ்வொருவரும் ஒரு பயணிகள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த உலகம் என்பது நமக்கு நிரந்தரமான உலகம் கிடையாது. இது நிலையற்ற உலகம். மாறாக நம் ஒவ்வொருவருக்கும் எது நிலையானது உலகம் என்று சொன்னால் விண்ணகம். அதுதான் நம்முடைய தாய்நாடு. அந்த தாய்நாட்டை உரிமை பேராக பெற்றுக்கொள்ள இந்த மண்ணக வாழ்வு நமக்கு ஒரு கொடையாக கொடுக்கப்படுகின்றது. இந்த மண்ணக வாழ்வில் நாம் ஒவ்வொருவரும் எப்படி வாழ்கின்றோமோ அதை பொறுத்துத்தான் விண்ணக நாட்டை நாம் ஒவ்வொருவரும் உரிமை பேராக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு மிக தெளிவாக எடுத்து கூறுகிறது. இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது யாரெல்லாம் இன்பமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு எதிர் உலகத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் துன்பம் நிறைந்த உலகம்தான். மாறாக இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது எப்பொழுதுமே துன்பமும் துயரமும் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மறு உலக வாழ்வு என்பது இன்பம் நிறைந்த ஒரு வாழ்வாக இருக்கிறது என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்தின் அடிப்படையில் நாம் அறிய வருகின்றோம். ஆனால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இவ்வுலகத்திலே இன்பமாக வாழ்கின்றவர்கள் ஒவ்வொருவருக்கும் மறு உலக வாழ்வு நிச்சயமாக துன்பம் நிறைந்த ஒன்றாகத்தான் இருக்குமா? இவ்வுலகத்திலே நாம் இன்பமாக வாழ்ந்தாலும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாலும் மறு உலக வாழ்விலும் இன்பமாக மகிழ்ச்சியாக வாழ முடியாதா என்ற கேள்வி நம் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக எழும். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் செல்வந்தரை பற்றி ஆண்டவர் இயேசு மிக அழகாக குறிப்பிடுகின்றார். செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார் என்று. விடுதலை பயணம் புத்தகத்திலே நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளை பிறப்பிக்கின்றார். உன்னுடைய வாழ்நாளில் 6 நாட்கள் நீ உழைத்து உண்ண வேண்டும், 7ஆம் நாளோ ஓய்வு நாள். அந்த நாளில் நீ கடவுளுக்கு முழுமையாக உன்னை அர்ப்பணித்து அந்த வாரம் முழுவதும் உன்னை வழிநடத்திய இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். ஓய்வு நாள் 6 நாளும் உழைத்து உன்னுடைய உணவை உண்ண வேண்டும். அந்த கட்டளையை இந்த செல்வந்தர் தன்னுடைய வாழ்வில் கடைபிடிக்கவில்லை. அவர் எல்லா நாளும் தன்னிடமிருந்த அந்த செல்வத்தை பயன்படுத்தி உண்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார். மிக உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடையை அவர் அணிந்திருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அவர் செல்வத்தின் மீது கொண்ட அந்த பற்று அவருடைய கண்ணை மறைத்துவிட்டது. செல்வத்தின் மீது கொண்ட அந்த நம்பிக்கை அவர் தன்னை சுற்றி வாழ்கின்ற நபர்களை அவருடைய கண்ணிலிருந்து மறைத்துவிட்டது. எனவே தான் தன்னுடைய வீட்டு வாயில் அருகில் கடந்த அந்த ஏழை லாசரை அவர் உற்று பார்க்காமல் இருந்தார். அவரை கண்டும் காணாமலும் இருந்தார். அவரை பார்த்தும் பாராமலும் வாழ்ந்தார். அதுதான் அவருக்கு மிக பெரிய பாவமாக இருந்தது. அவர் இவ்வுலகத்திலே தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி தன்னுடைய வாழ்வை மட்டுமே மையமாக கொண்டு வாழ்ந்தாரே தவிர மற்றவர்களை பற்றி அவர் சிறிதுமே கவலைப்படவில்லை. மற்றவர்களை பற்றி அவர் அக்கறைப்படவில்லை. அதனால்தான் அவர் இறந்தவுடனே புதைக்கப்பட்டார். ஆனால் ஏழை லாசரோ விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அவர் இவ்வுலகத்தில் வாழ்ந்தபொழுது துன்பங்களை மட்டுமே அனுபவித்தார். மிக அழகாக சொல்லுவார்கள், திக்கற்றவர்களுக்கு தெய்வம் துணை.
அந்த திக்கற்றவர்கள் அனைவரும் யார் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்வார்கள் என்று சொன்னால் ஆண்டவராகிய கடவுள் மீது நம்பிக்கை வைத்து வாழ்வார்கள். இன்றைக்கு பணம் இருக்கின்றவர்கள் அதிகாரம் படைத்தவர்கள் ஒவ்வொருவருமே எதன் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கின்றார்கள் என்று சொன்னால் இயல்பாகவே அவரிடம் இருக்கின்ற பணத்தின் மீதும் செல்வத்தின் மீதும் தாங்கள் வகிக்கின்ற பதவியின் மீதும் அதிகாரத்தின் மீதும் நம்பிக்கை வைத்து வாழ்கின்ற மக்களாக இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் இயல்பாகவே கடவுளை விட்டு விலகி சென்று கடவுள் மீது நம்பிக்கையற்றவர்களாக வாழ்கின்றார்கள். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசியை கேட்டோம். மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்கின்றவர்கள் சபிக்கப்படுக, வலுவற்ற மனிதர்களில் தங்களுடைய நம்பிக்கையை காண்போர் சபிக்கப்படுக என்று சொல்லி இறைவாக்கினர் எரேமியா மிக அழகாக கூறுகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் எதன் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கின்றோம்? உண்மையாகவே கடவுள் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கின்றோமா? ஏன் திக்கற்றவர்கள் ஒவ்வொருவரும் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த உலகத்தில் வேறு போக்கு கிடையாது. வேறு நபர்களை அவர்கள் நம்பி நம்பி அவர்கள் தங்களுடைய வாழ்வில் வீழ்ச்சி அடைந்து விட்டார்கள். இனிமேல் யாரையும் நம்புவதற்கு இல்லை. அனைத்து நபர்களுமே தங்களை ஏமாற்றி விட்டார்கள். கடைசியாக இருப்பது அந்த இறைவன் ஒருவர்தான். அந்த படைத்த இறைவனையே கடைசியாக நாம் பற்றி கொண்டோம் என்று சொன்னால் நான் வாழ்ந்தாலும் இறந்தாலும் அவருடைய விருப்பப்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி இறுதியாக அவருடைய கரம் பற்றி வாழ்கின்றவர்கள்தான் இந்த திக்கற்றவர்கள். ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், கைம்பெண்கள் ஒவ்வொருவருமே அந்த ஆண்டவராகிய கடவுளை பற்றி கொண்டு வாழ்கின்றவர்கள். மாறாக இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருமே இந்த உலகத்திலே அதிகமான பணம் சம்பாதிக்க வேண்டும், செல்வம் சேர்க்க வேண்டும், புகழை தேட வேண்டும், பட்டம் பதவி அதிகாரம் ஆகியவற்றை பெறத்தான் இந்த மண்ணுலக வாழ்வில் நாம் அதிகமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். நாம் அதை கட்ட வேண்டும், இதை வாங்க வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி பலவிதமான முயற்சிகளை ஒவ்வொரு நாளும் எடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்திலே நம்முடைய பெயரை நிலைநாட்ட வேண்டும் என்றுதான் நாம் ஒவ்வொருவருமே அதிகமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி யார் ஒருவர் தன்னுடைய பெயரை இந்த உலகத்தில் நிலைநாட்ட வேண்டும் என்று உழைக்கின்றார்களோ அவருடைய உழைப்பு அனைத்துமே முற்றிலும் வேளுக்கு இறைத்த நீர் போன்று ஆகிவிடும் என்பதைத்தான் இன்றைய பதிலுரை பாடலை நாம் வாசியை கேட்டோம். அவர்கள் ஒவ்வொருவருமே பொல்லாரின் சொல்லின்படி நடக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். இந்த உலகத்திலே வாழ்கின்ற ஒவ்வொருவருமே தன்னுடைய சுய தேவைகளை நிறைவேற்றி கொள்கின்றவர்களாக தன்னுடைய தேவையை மட்டுமே கருத்தில் கொண்டு வாழ்கின்றவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒவ்வொருவருமே இந்த உலகத்தில் தங்களுடைய பெயரை நிலைநாட்டி கொள்ள விரும்புகின்றார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு மறு உலக வாழ்வு என்பது துன்பம் நிறைந்ததாகத்தான் இருக்கும். மாறாக இவ்வுலகத்திலே வாழ்கின்ற பொழுது எப்படியாவது என்னுடைய பெயரை விண்ணுலகில் விண்ணகத்தில் நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லி அதற்காக ஒவ்வொரு நாளும் ஒரு கடுகளவாவது முயற்சி செய்து கொண்டே இருக்கின்ற ஒவ்வொருவரும் இவ்வுலகத்திலே பலவிதமான இன்னல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் அனுபவித்தாலும் மறு உலக வாழ்விலே விண்ணக வாழ்விலே அவர்கள் என்றும் மகிழ்ச்சியை காண்பார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே தான் ஆபிரகாமை நோக்கி செல்வந்தர் கேட்கின்ற பொழுது என்னுடைய எனக்கு இன்னும் மேலும் 5 சகோதரர்கள் உண்டு, அவர்களும் இந்த நரகத்தில் வந்து தீப்பிழம்பில் வந்து கஷ்டப்படாமல் இருக்க இவனுடைய மடியில் இருக்கின்ற லாசரை அனுப்பும், அப்படி அனுப்பினால் அவர்கள் மனமாற்றம் பெறுவார்கள் என்று கேட்டபொழுது ஆபிரகாம் மிக அழகான ஒரு பதிலை கூறுகின்றார். மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி சாய்க்கட்டும் என்று கூறுகின்றார். அப்பொழுது லாசர் கேட்கின்றார், அப்படியில்லை தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவரிடம் சென்றார் என்று சொன்னால் அவர்களுடைய பேச்சை கேட்பார்கள், அவர்கள் மனம் மாறுவார்கள், அவர்களும் இந்த நெருப்பு தீவில் வந்து துன்பப்பட மாட்டார்கள் என்று கூறிய போது ஆபிரகாம் மிக அழகாக சொல்கின்றார், இறைவாக்கினர்களுக்கும் மோசேக்கும் அவர்கள் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிருடன் சென்று அவர்கள் முன் நின்றாக நின்று நீங்கள் ஒவ்வொருவரும் மனமாறி மீட்பு பெறுங்கள் என்று அறிவித்தாலும் ஒருபோதும் அவர்கள் மனமாற மாட்டார். இதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த உண்மையை இன்றைக்கு நாம் எத்தனை பேர் புரிந்து கொண்டிருக்கின்றோம்? இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருமே இறைவார்த்தைக்கு செவி கொடுக்கின்ற மக்களாக
குருக்கள் இறைவார்த்தை போதிக்கின்ற பொழுது அந்த குருக்களின் வழியாக ஆண்டவராகிய கடவுள் நம் ஒவ்வொருவரிடமும் பேசுகின்றார் என்பதை எத்தனை பேர் உணர்ந்து நம்முடைய வாழ்விலிருந்து மாற்றம் காண முயற்சி செய்கிறோம் என சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நாம் ஒவ்வொருவருமே இந்த செல்வந்தர் எதிர்பார்ப்பதை போன்று கடவுளே தனக்கு முன்பாக வந்து மனமாற வேண்டும் என்று சொன்னால் நான் நிச்சயமாக மனம் மாறுவேன் என்று யாரெல்லாம் தங்களுடைய உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு முன்பாக கடவுள் வந்து நின்றாலும் எனக்கு எப்படி கடவுள் காட்சியளிப்பார்? நான் ஒரு பாவி, நான் வந்து ஒரு பெரிய செல்வந்தன், அவர்கள் எனக்கு பேச மாட்டார், என்னிடம் தோன்ற மாட்டார் என்று சொல்லி நாம் அந்த கடவுளை பார்த்தும் பாராமலும் கண்டும் காணாமலும் தான் விலகி செல்வோமே தவிர உண்மையாக நிச்சயமாக கடவுளை நம்மால் அடையாளம் கண்டுகொள்ளவே முடியாது. அவர் நம்மிடம் பேசி கொண்டுதான் இருக்கின்றார். இறைவார்த்தையின் வழியாக ஒவ்வொரு நாளும் பேசி கொண்டுதே தான் இருக்கின்றார். ஆனால் எத்தனை பேர் நம்முடைய செவிகளை திறந்து அவருடைய இறைவார்த்தையை நம்முடைய செவிகளில் கேட்டு அதை உள்ளத்தில் பதித்து அதன்படி நம்முடைய வாழ்வை வாழ முயற்சி செய்கிறோம் என சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே நம்முடைய பெயரை நிலைநாட்ட ஒவ்வொரு நாளும் கடுமையாக உழைக்கின்றோம், பலவிதங்களில் முயற்சி செய்கின்றோம். அந்த முயற்சிகளில், அந்த உழைப்பில் ஒரு சிறு துளியாவது விண்ணக வாழ்வை, நம்முடைய தாயகமாக இருக்கின்ற தாய் நாடாக இருக்கின்ற விண்ணக வாழ்வை பரிசாக கொடையாக பெற்றுக்கொள்ள நாம் முயற்சி செய்கின்றோமா? அதற்கு நாம் இந்த மண்ணகத்திலே வாழ்கின்ற பொழுது ஒரு சிறு துளி உழைப்பாவதாவது முயற்சியாவது செய்கின்றோமா? அப்படி நாம் செய்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் விண்ணக வாழ்வை நாம் உரிமை பேராக பெற்றுக்கொள்வோம். மாறாக இவ்வுலக போக்கின்படி செல்வத்தின் மீது நாம் நம்பிக்கை வைத்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் திருத்தூதர் பவுலடிகளார் சொல்வதை போன்று மானக்கேடே அவருடைய பெருமை, வயிறே அவர்கள் தெய்வம். அப்படித்தான் இன்றைக்கு நாமும் வாழ்ந்து கொண்டிருப்போம். செல்வந்தர் எப்படி அவருக்கு வயிறே தெய்வமாக இருந்து ஒவ்வொரு நாளும் விருந்துண்டு மகிழ்ச்சியில் திளைத்தாரோ அதே போன்று நாமும் நம்மிடம் இருக்கின்ற செல்வத்தை பயன்படுத்தி சுயநலத்தோடு தான் வாழ்வோமே தவிர நம்முடைய வயிறுக்கு தேவையான சுவையான உணவை கொடுத்து நம்முடைய அருகில் இருக்கின்றவர்களை கண்டும் காணாமலும் பார்த்தும் பாராமலும் தான் இருப்போமே தவிர ஒருபோதும் விண்ணக வாழ்வுக்கு உழைக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டோம். எனவே நாம் ஒவ்வொருவரும் விண்ணக வாழ்வை நம்முடைய கருத்தில் கொண்டு நம்முடைய மனதில் இருத்தி அதற்கேற்ப நம்முடைய வாழ்வை இப்பொழுதிலிருந்தே தயார் செய்கின்றோமா? விண்ணக வாழ்வை பரிசாக பெற, தாய் நாட்டை உரிமை பெற முயற்சி எடுக்கிறோமா என சிந்தித்து பார்ப்போம், செயல்படுவோம்.